அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமீயச்சூர் மேகநாத சுவாமி திருக்கோவில் பற்றி தாங்க இன்னைக்கு டாபிக் பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருமீயச்சூர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இங்க இருக்கிற இறைவன் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மேகநாத சுவாமிகள், இறைவி பெயர் வந்து லலிதாம்பிகை. இந்த கோவில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வ சதா காலமும் சண்டையிடும் தம்பதிகள் மற்றும் எலியும் பூனையுமா இருக்கிற தம்பதிகள், பிரிந்த தம்பதிகள், விவாகரத்து எண்ணம் இருக்கிற தம்பதிகள், அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்று வர வேண்டிய திருத்தலம் தாங்க திருமீயச்சூர் லலிதாம்பிகை மேகநாத சுவாமிகள் திருக்கோவிலுங்க. இந்த திருக்கோவிலோட சிறப்பு ஒன்று என்னன்றது இப்போ பார்க்கலாங்க. இக்கோவிலில் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையில் சிறப்போடு இருக்கிறதுங்க. இங்கே இருக்கிற கோவிலோட சிற்பக்கலை தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அம்பாளை அமைதியாகவும் சாந்தமாக இருக்க சொல்லும் தோற்றத்தில் இத்திருத்தலத்தில் இறைவனின் திருவுருவம் அமைந்திருக்குங்க. அதுதான் அந்த ஃபோட்டோவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சண்டை போட்டுட்ருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த கோயில் போய் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த சிற்பத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னன்றது இப்போ பார்த்தீங்கன்னா, அம்பாளையும் சிவனையும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சிரித்த முகமாகவும், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கோபமாகவும் தோன்றும் வண்ணம் இருக்குங்க. இது என்னன்னா, இந்த சிற்பம் நம் வாழ்வில் தினந்தோறும் நடக்கும் சம்பவத்தை தாங்க அது உணர்த்துகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக சரியான சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. திடீர்னு யாராவது ஒரு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க சிரிச்சு பேசி அவங்களோட என்ன சொல்ல வந்த விருந்தாளியை வந்து வரவேற்று அவங்களுக்கு தேவையானதை செய்யறது தான் இந்த வைதீகம். இது எல்லார் வீட்லேயும் நடக்குது. அதே மாதிரி இங்கு இறைவனும் இறைவியும் கணவன் மனைவியாகவும் பக்தர்களை வந்து விருந்தினர்களாகவும் உணர்த்தப்படுகிறது. ஸோ இப்போ சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, இதை டக்குன்னு மாறுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் நடந்திருக்க விஷயம் அந்த அதை குறிக்கிறது தாங்க இந்த சிற்பம் இருக்குங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சதா காலமும் சண்டை, ஏதாவது சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. எப்போ பாரு நான் என்ன சொல்கிறேன், எலியும் புனையுமா இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இத்திருத்தலம் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த சிற்பக்கலையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சண்டை போடும் தம்பதிகள் விவாகரத்து எண்ணம் இருக்கும். இந்த சண்டைன்றது காலையில் ஆரம்பித்து நைட்டு முடிகிற சண்டையாக இருக்கும், இல்லை நைட்டு அடித்து காலையில் இருக்குது. சிலர் வந்து எப்போதுமே சண்டையால் விவாகரத்து எண்ணம் இருக்கிறவங்க வந்து இந்த படத்தை வந்து டெய்லி, அதாவது இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்லைடில் இருக்குது, இதை வந்து டெய்லி பார்த்துட்டே இருக்கும். அவர்களுக்கு அந்த எண்ணம் சுத்தமாக போயிடுங்க. இது வந்து ஜோதிட சரியும் பார்த்தீங்கன்னா யோனி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறது திருமண பொருத்தம், இந்த மாதிரி நிறைய பொருத்தங்கள் பார்த்து தான் திருமணம் வந்து அப்படியே மீறி சண்டைகள் வரும்போது இது வந்து அதுக்கான பரிகார ஸ்தலமாக தாங்க இந்த திருக்கோவில் இருக்குது. இதை வந்து கணவனும் மனைவியும் இந்த ஃபோட்டோவை டிபியிலையும் வச்சுருக்கலாம், இல்லை அவங்க லேமினேட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறது அவங்களோட ஒர்க் பண்ணுற டேபிள்லையும் வச்சுருந்து தினம் பார்த்துட்டு வரும்போது இந்த சண்டை சச்சரவுலாம் விலகிடுங்க. இது குறிப்பாக வந்து இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் முன்னாடி விவாகரத்துன்றது ஒரு 2% 1%, இப்போ அது அப்படியே பர்சன்டேஜ் ஆஃப் விவாகரத்து சண்டை போட்டு பிரியறதுன்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு. கணவன் மனைவியோட ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் வந்தால் கூட்டு குடும்பத்தை விட்டு எல்லாரும் தனி குடும்பத்தில் வந்ததால தான் இந்த பிரச்சனை. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த திருத்தலம் இன்னும் சொல்ல போனால் எல்லாருமே வந்து இந்த கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வாழ்க்கையில் எப்போது ஒரு வாட்டியும் போய் வரும்போது கட்டாயம் சண்டை எண்ணங்கள் மறைந்து அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்றதுக்கு வழி வகுங்க. ஸோ இதுதான் இந்த பதிவு மூலயமா நம்ம கொடுத்துருக்கிறது. இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக கணவன் மனைவி பிரியிற உங்கள் சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த பதிவு அமைச்சு இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி அவங்கள தினம் தினம் பார்த்துட்டு வர சொல்லுங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.